ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கை விளைவிக்கும். குட் மார்னிங். கார்த்தி? எஸ் சார். கோட்டை பாக்கு பாபு ஓவரா பேசினல்ல, இருடி உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஐடியா தொக்க மாட்டிக்கிச்சு. எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது, எந்த கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கோ சார். ஒரு நிமிஷம் சார். நீங்கள் நல்லா இருந்தால் தான் டீச்சர்ஸ்லாம் நல்லா இருப்பாங்க, டீச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் நல்லா இருப்போம், நாங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த காலேஜே நல்லாயிருக்கும் சார். இந்த கருத்தை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே தெரியுது பார்த்தீங்களா சார், ஒரு மூணு ஃபைலு, அதில் மேலே இருக்கிற ஃபைலை மட்டும்தான் சார் அந்த பியூன் தொடச்சிருக்கான், கீழே உள்ள ரெண்டு ஃபைலை அந்த பியூன் தொடக்கவே இல்லை சார். ஃபுல்லாக தூசி, அங்கே ஏசி, அந்த ஏசியில் இந்த தூசி உங்க மூக். சரி அதை விடுங்க சார், அங்க பபுள் டாப் தெரியுதுல்ல சார், அது அந்த பியூன் சரியா கழுவுறதே இல்லை நினைக்கிறேன் சார். அந்த கழுவாத தண்ணியை நீங்க குடிச்சு உங்களுக்கு உங்க குரம ரொம்ப நியாயமானது சார்.
அந்த கேபி பாபு மேல ரொம்ப ஆக்ஷன் எடுத்துறாதீங்க சார். ஹே, ஹூ இஸ் தட்? அதான் சார் அந்த தேங்காய் துருவி வாயா? இல்ல சார், உங்க பியூன் சார். எஸ் சார். வா. சொல்லுங்க சார். நியூ ஸ்டூடண்ட், கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு என்ன வந்து பார். வணக்கம் கேபி பாபு. வாங்க. வணக்கம் சார். நியூ ஸ்டூடண்ட் பிரின்சிபல் அம்சார் சார். நான் வரேன் சார். ஹலோ சார். பேர் என்ன? கார்த்தி. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். என் பேர் கார்த்தி. இப்போதைக்கு இவ்வளோதான். அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கோ. ஃப்ரண்ட் பெஞ்ச் வேண்டாம், கடைசி பெஞ்சு போதும். பிரின்ஸிபால் உன்னை நல்ல ஸ்டூடெண்ட்னாரு, அப்புறம் ஏன் கடைசி பெஞ்சு கேட்குறேன்? கடைசி பெஞ்சில் உட்காரவங்களாம் நல்லா படிக்க மாட்டான்னு யார் சார் சொன்னாங்க? இப்போ ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி யாரோ ஒருத்தர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, ஃப்ரண்ட் வேண்டாம் அப்படியே மிடில் உட்காரன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்டில் அடுத்தவங்க பண்ணுற ரொமான்ஸை மட்டும்தான் பார்க்க தோணுமே தவிர படிக்க தோணாது. ஆனால் அதுவே கடைசி பெஞ்சில் உட்காந்தோன்னா என்னோடய மொத்த ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் சார் இருக்கும். பாடத்தை கரெக்டாக கவனிக்கணும்னா கடைசி பெஞ்ச் தான் கரெக்ட் சாய்ஸ். இவ்வளோ நாள் நான் தான் பாடம் நடத்துகிறேன், எவனுமே எனக்கு கை தட்டலையே. நீங்கள் பாடம் நடத்தும்போது தான் நாங்கள் தூங்கிடுவோமே. எவனவன்? ஒரு சின்ன பையனை ஒழுங்கா பண்ணா அவன் கட்டிடா, ஒழுங்கு கிளீன் பண்ணுவியா, ஒழுங்கு வேலை பண்ணுவியா, இரும வினோத். சாரி, நான் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரதர், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரமேஷ். ஆ, நானும் ரமேஷும் இப்போ ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு பெசனர் வழியாக போகிறோம். அங்கே சூப்பராக ஒரு ஆண்டியை பார்க்குறோம். மச்சான், ஆண்டி சூப்பராக இருக்குல்லன்னு எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அப்படியே பைக் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு சூப்பர் ஃபிகரையும் பார்ப்போம். மச்சான், ஃபிகர் செம்மையாக இருக்குல்லன்னு எங்களுக்குள்ள அதையும் ஷேர் பண்ணிப்போம். சரி, அதை விடுங்க. நடுராத்திரியில் ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு தூக்கம் வரல. நைட்டு 12 மணிக்கு அவன் வீட்டு கதவை தட்டி ஒரு கோட்டை அடித்து கூப்பிடப்படுத்த அவன் மேலே சாஞ்சு எழுதா ஆறுதலாக இருக்கும். உங்களால் அது பண்ண முடியுமா? உங்கள் மேலே சாஞ்சால் தூக்கம் வராது, ஏக்கம்தான் வரும். பொண்ணுங்களை பார்த்தோன்னே இந்த அளவு சொல்கிறது, ஹாயாக சுற்றுறதுலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. கார்த்தி, உனக்கு போன்ரா? என்கிட்ட பேசணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நம்பர் தெரியுதா? என் நம்பர் தெரியாதுன்றா நான் ஏண்டா போன்ல பேசணும்? ஏய் கார்த்தி, சாதாரண அளவரை பாத்திராத. இவர் தான் லவ் குரு, லவ்வாலஜி கன்சல்டன்ட். நல்லடிக்கிற லவ்வர்ஸ்க்கு இவர் தான் ரீசார்ஜ். பொண்ணுங்க பிக்கப் ஆகாமல் சுற்றுற பசங்களுக்கு நம்மால் தான் டாப் அப். கோபத்தில் முட்டிக்கிற லவ்வர்ஸுக்கு நம்ம சீனியர் தான் ரேட் கட்டர். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் டிப்ஸ் கொடுக்கறது தான் இவரோட முக்கியமான சமூக பணி. மொத்தத்தில் இவர் ஒரு காதல் போராளி. என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்கு, பார்த்துருவோம். டேய் எங்கடா, வெயிட் பண்ணு மச்சான். Hi, I am Love Guru. Hi. Yeah. Mr. Karthik, the Wi-Fi center, billiards club, snooker club, இதெல்லாம் என்னோடதான். காலேஜ் முடிஞ்சதுல நல்ல வைஃபை தேனங்கிறது இந்த வைஃபை சென்டர் ஆரம்பிச்சேன். கடச்சதா? இனிமே எங்க கடைக்கு போகுது? மனம் தளரா மண்ணையா என் தலை? ஏன் மனம் கிட்ட மண்ண கட்டி சொல்ல வேண்டியது? நான் போட்டேன். சார்ஜனிக்க செல்போனுக்கு சிம் கார்டு போட்டா என்ன போடல நான். ஹே, யோ, என் தலைகிட்ட பவர் பேங்க் இருக்கியா? டேய், அவ பவரே இல்லன்றா நீ பேங்க பத்தி பேசிட்டு இருக்க? மிஸ்டர் கார்த்திக், இப்பதான் சுட சுட பிரேக்கிங் நியூஸ் கேள்விப்பட்டேன். பிரின்சிபல், கடைசி பெஞ்சு டீல், பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப், இதுல உங்க மேட்ட தெரிக்குதாமே? 90% பொண்ணுங்க 3 சிம் இருக்கா 4 சிம் இருக்கான்னு கேக்குறாளுங்க, ஆனா பசங்க சிங்கிள் சிம்மையே தச்சிட்டு இருக்கானுங்க. எதுக்கு செலவு பண்றானுங்களோ இல்லையோ, பொண்ணுங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி அழியிற கூட்டம் தான் நம்ம கூட்டம். இவங்களை மாத்துறதுக்கும் இவங்களை ஏமாத்துற பொண்ணுங்க கூட்டத்திலிருந்து இவங்களை காப்பாத்துறதுக்கும் சரியான நீ தான். வளர காலச்சு உள்ளவா? ஓடுங்கடா.
லவ் குரு என்னாச்சு? அம்மா, டைஃபாய்டில் 30 கிராம், மலேரியாவில் 20 கிராம், போதுமான அளவு பைல்ஸ் இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு குக்கரி ப்ரோக்ராமில் சொல்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாமா? அது அம்மா ஒரே வேதனையா இருக்கு. ரமேஷ், வினோத், டேவிட் யாரா வந்தாங்களா? அப்படியெல்லாம் இங்கே யாருமே இல்லம்மா. அப்போ இப்போ நான் கிளம்பலாமா? நீ கிளம்புறதாமா இப்போ எனக்கு தேவை. அம்மா, லவ் குரு, உங்களுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க, அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் தெரிக்க தெரிக்க ஓடுறீங்க. உனக்கு மேட்ட தெரியாது கார்த்திக், அது ஒரு ரத்த சரித்திரம். இட்ஸ் எ ஸ்மாஷ் ஹிட் சரித்திரமா? லவ் குரு, ஒரு விஷயம் கண்டிப்பா சில விஷயத்த முன்னாடியே சொன்னா நீங்க வருவீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடியும் போது கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கும். That's right, yeah. ஒரு வாட்சில 12 நம்பர் இருக்குது இல்லையா, அது மாதிரி 7 பேர் வந்திருக்காங்க, 5 பேர் வருவானு போடுது. You think that was cool? ஹே, ஃபீலிங்ஸ் புரிஞ்சிட்டு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாலண்டில் வர மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருந்துச்சு. இந்த வாட்ஸ்அப்ல வர வைரல் வீடியோ மாதிரி யோசிக்கிறாளே, 40 வயசு ஆகி இதுவரைக்கும் கண்ணால கூட பார்த்தது இல்லம்மா. நான் தான் ஃபர்ஸ்ட். குரு, வாவ், அது பெஸ்ட். It's a smash hit. And we push it. Respect. That's right. Yeah. All right. Oh. புரியுது. நீங்கம்மா.
பிரியாணி சாப்பிட்டு வச்சுக்கிறா. ஏண்டா நெல்லூர், என்னாச்சு? பொண்ணுல பார்த்தவனே மட்டும் கழுத்து தைக்கிற? நான் பவன் கல்யாண் ஃபேன் தெரியணும்ல. மனவாடு ஃபீலிங்கா? சித்தூர் நல்லா தாண்டா இருந்த, திடீர்னு சளி பிடிச்சிருச்சா? அவன் பவன் கல்யாண் ஃபேனுங்கும் போது நான் மகேஷ் பாபு ஃபேன் தான். ஆந்திரா போட்டி நடக்குதா? உனக்கு யாரா மிஸ்ட் கால்? ஹலோ, ஆ சொல்லுப்பட்டு. ஆ பண்றேன், இப்பவே பண்றேன். பாஸ், என் அம்மா நம்பருக்கு ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்றேங்க. டேய், ஒரு 20 ரூபா இருக்குமா சமோசாக்கு? மறுபடியும் யாரா மிஸ்ட் கால் சொல்ற? புஜி, பேலன்ஸ் வந்துருச்சா? ஓகே சொல்லலாம். ஓகே ஓகே. டேய், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இல்லை, மிஸ் கால் கொடுத்தா ஓகே. அதான் 100 ரூபாய்க்கு பேலன்ஸ் போட்டு விட்டேன்ல, அப்போ அந்த 100 ரூபாய்க்கு ஆட்டா பேசுறா? அது என்கிட்ட பேசுறதுக்கு சொல்லு டாலிங், இந்த மாதிரி கஞ்சனங்களுக்கு நீ தான் கரெக்ட். அடச்சி, மேல இருந்து நீ பாட்டுக்கு போட்டுட்டு கண்ணை மூடிட்டா எல்லா படத்துலயும் வரா மாதிரி புடிச்சு கொடுப்பேன் நினைச்சியா? அதான், நீ கண்ணை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. இப்ப பாத்துக்க, இவெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி எல்லாம் இருப்பாங்களாப்பா? ஏமா அவனையே நினைச்சிட்டு இருக்கேன். காலேஜ்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்தமா முதல்ல பால் சாப்பிடு. அதிலப்பா கை தவறி விழுந்ததா ஹீரோ மாதிரி வந்து கேட்ச் பிடிச்சான், அப்புறம் வில்ல மாதிரி போட்டு உடைச்சிட்டான்ப்பா. கோத்துல இதை உடச்சிடாதமா. இல்ல டாடி, இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்களே உங்க கோட்ல, இவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுப்பாங்க? ஏங்க, பொண்ணு கேக்குறால சொல்லுங்க, நீங்க ஜட்ஜ் தானே? இந்த பாருமா, இந்தியாவுல எந்த கேஸுக்கும் உடனே திருப்பி சொல்லி பழக்கம் இல்ல, சரியாமா? அதனால அந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தை நானும் மாத்த விரும்பல, புரியுதாமா? இனிமே அடிப்பாங்கடா. டேய் சொல்றா, கேக்குறால சொல்றா. இன்னுமா டவுட் உனக்கு இருக்கா? மீரா, உன் பேரு மீராங்கறதால நான் மீரா ஷாம்பு தான் போடுறேன். நீ ஸ்கூட்டி தான் ஓட்டுறன்னு நானும் ஸ்கூட்டி தான் ஓட்டுறேன். நீ 10 மணிக்கு எந்திரிக்கிறன்னு தெரிஞ்சு நானும் 10 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன். நீ கிரீன் டீ தான் குடிக்கிறன்னு தெரிஞ்சு கஷ்டமா இருந்தாலும் நானும் குடிச்சு பழக ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ரெட் ட்ரெஸ் தான் பிடிக்குங்கிறதால நானும் ரெட் ட்ரெஸ் தான் மெயின்டைன் பண்றேன். நான் மாசம் மாசம் ஒண்ணு பண்ணுவேன், அது கூட நீ பண்ணுவியா? கோயிலுக்கு போய் தர்மம் பண்றேன், நீ பண்ணுவியா? ஓகே மீரா, நானும் பண்றேன், என் லவ் ஏத்துக்கோ. ஐ லவ் யூ. திருவச்சூர் மாரியம்மன் கோயில் வாசல்ல எதிரில் உட்கார்ந்திருக்க 4வது ரோல இருக்க 5வது ஆள் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களாச்சே மீரா. என் பாய் ஃப்ரெண்ட் கூட அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான். பிரின்சிபல் ஓகே சொன்னா நான் உன்ன லவ் பண்றேன். மீரா, கார்த்தி எங்க அப்பா ஒரு டைப்டா, கௌரவ கொலை பண்ணிடுவாரா?
டேய், இத பிரச்சனை இல்லாம பண்ணா பெரிய பார்ட்டி கொடுக்கறேன். பார்ட்டியா? உன் பிரச்சனைய கார்த்தி பாத்துக்கிடுவான், பார்ட்டி எப்படி கொடுக்குன்னு நான் சொல்றேன். வா. ஏய் கார்த்தி வரான், எதுவும் பேசாத. கார்த்திக், உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, தேவையில்லாம தலையிடாத. தலையில்லமா, ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன். அந்த ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு பேர் தான் தலையிடுறதுன்னு அர்த்தம். முதல்ல இவ்வளவு தூக்கம் வேண்டாம். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னான். உனக்கு பிடிக்கலையா, போடா புறம்போக்குன்னு திட்டு, செருப்பாலேயே அடி, ஏன் நல்லா காரி துப்பு. இதெல்லாம் வாங்குறதுக்கு பசங்க ரெடியா தான் இருக்கும். ஒன்னு சொல்லட்டுமா, ஆக்டிவான வயசுல தான் ரூட் விட முடியும், அட்வைஸ் பண்ற வயசுல ரூட் விட முடியும். நீ நல்லா யோசிச்சு பாரு, இதே ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா அவனால லவ் பண்ண முடியலாம் ஃபீல் பண்ணுவானே தவிர, இந்த மாதிரி சில்லத்தனமாலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாண்டி. ஆணும் பொண்ணும் சமங்கிறீங்க, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் எங்களை மாதிரி ஏன் உங்களுக்கு அந்த பிராட் மைண்ட் இல்ல? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு பையன் உன்னை பார்த்து ரூட் விட்டாதான் நீ சூப்பர் ஃபிகர் இல்ல அட்டு ஃபிகர். ஓ, பண்ண அவ்வளவு அழகா வர்க்க மச்சான், கவுத்திட்டா பின்னாடி நிக்குதுங்களே, அதுங்களோட நீ பெட்டரா இருக்கனால தான் அவன் ரூட் விட்டான், புரியுதா? இன்னொரு விஷயம் சொல்லிட்டு வாங்க, காதலிக்கிறேன்னு சொல்றதே ஒரு விதத்துல வாழ்க்கை கொடுக்குறங்கிற மாதிரி தான். நீ வாழ்க்கை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவன் வாழ்க்கையை கெடுத்துறாது. அப்புறம் என்ன, சாரி சொல்லு. சாரி கார்த்தி. எனக்கு நீ மட்டும் இதுல ஹெல்ப் பண்ணலன்னு வெச்சுக்க, இது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கும்டா. ஆமா ஆமா, சொஞ்சுகுந்து சார். டேய், அந்த சிக்கனுக்கா ஆமா சொன்னியா இல்ல அவன் சொன்னதுக்கா ஆமா சொன்னே? ரெண்டுக்கும் தான். போடா. டேய் சும்மா இருடா. டேய் சித்தூரு, பொறுமையா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. பொண்ணுங்கிட்ட அந்த ரோஸை கொடுக்கறது, லெட்டர் கொடுக்கறது, இதெல்லாம் பழைய ஸ்டைல்டா. இப்பெல்லாம் எவ்வளவு டெக்னாலஜி வந்துச்சுடா. என்ன மச்சான், உனக்கு லவ் எப்படி அப்ரோச் பண்ணும்னு டவுட் வந்துச்சுன்னா கார்த்திட்ட கேளு, புது புது ஐடியாவா சொல்லுவான், புரியுதா? டேய் நீ நிறுத்து கார்த்தி, நான் லவ் சொன்ன ரூட் கரெக்ட் தானே? துபர்ரா, காதல்னா உன் ரூட் தான் கரெக்டு, லவ்னா அவன் ரூட் தான் கரெக்ட். ஹலோ, லவ்வும் காதலும் ஒன்று தானேங்க? லவ்வுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாண்டா, அவன் சொல்றதுதான் கரெக்டு, லவ்வுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம். எப்படி? காதல் வெக்கத்துல நான்
காதல் தெரியுமா? காதலுக்கு கற்பு உண்டு, காதலிலும் நேர்ம புண்டு. இன்னைக்கு த்ரீ ஜியில் அது கிடைக்குமா? காதல் பங்காளி காவணியில் கவர்ந்த காதல், சைக்கிளில திரிந்த காதல், ஜன்னலில மலர்ந்த காதல் தெரியுமா? காதலுக்கு மரபு உண்டு, காதலிலும் கடமை உண்டு. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அது கிடைக்குமா? லவ் என்றாலே டூட்டர் டைமண்ட், மறந்து போய் வைஃபை கொள்ள சிக்கிட்டு தப்பி கதட்டா. லவ் பேக்கிக்கல குயிக்கா கிட்டடுமா? கரங்கி போய் மைண்டுக்குள்ள பல்ப பாக்கி சுத்தாதடா. புள்ள புள்ள கிக்கு இல்ல, டிண்டர்ல புள்ள மப்பு இல்ல, டிண்டர்ல புள்ள டிப்பு இல்ல, பங்காளி பங்காளி. ஃபேஸ்புக்ல புள்ள கிக்கு இல்ல, ட்விட்டர்ல புள்ள மப்பு இல்ல, டிண்டர்ல புள்ள டிப்பு இல்ல, பங்காளி பங்காளி. கிளம்பண்டா. என்ன மச்சான் கிளம்பிட்டா? பின்ன இங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? இன்னும் இருக்கடா, அது வேற மேட்டர் மச்சான். சொல்றதுக்கே உனக்கு வாய் கூசுதுல, தேவையாது மச்சான். அது நீ நினைக்கிற மாதிரி கால் கர்லடா, காலேஜ் கர்ல். காலேஜ் கர்ல் பாப்போம். டே கார்த்தி, அந்த பொண்ணோட முத கண்டிஷனே இதுதான். நேனே நெக்ஸ்ட். லேது ஆஹா, நேனே நெக்ஸ்ட். காலேஜ் படிக்கிறியா? ஆமா. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? உனக்கு என்னடா, காலும் கையும் இப்படி ஆடுது? பயத்துல இல்ல, பரபரப்புல. ஓஹோ. தபர் வாசிக்கு நீ அவங்க கூட வேணா படு, அது உன் இஷ்டம். ஆனா படுத்துட்டு பணத்தை தொட்டன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரே வேற. முதல்லாம் ஸ்டேட் பேரை சொல்லி பொண்ணு வேணுமான்னு கேட்பானுங்க, இப்போ காலேஜ் பேரை சொல்லி கேட்குறானுங்க. உன்ன மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால தான் இருக்கிற ஒட்டுமொத்த காலேஜ் பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர். பெத்தவங்க என்னடா, பொண்ணு நல்லா இருக்கணுமேனு காட்டை விற்று, வீட்டை விற்று, கடனை வாங்கி, உடனே வாங்கி, காலேஜ் ஃபீஸு மெஸ் ஃபீஸையும் கட்டி, ஏமா நல்லா இருக்கியம்மா சாப்பிட்டியாமான்னு கேட்கறதுக்கு ஒரு சின்ன ஃபோனையும் வாங்கி கொடுத்தா, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், லெகின்ஸ் போடுவீங்க, காஃபி ஷாப் பப்னு சுற்றுவீங்க, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. ஏய் இங்கே பார், இந்த உடம்பு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மாக்கு சொந்தம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷனுக்கு சொந்தம். ஏன் சொத்தை எவண்டி விற்கிறது? உன்னை பெற்றவங்க நீ படிச்சுட்டு இருக்க நம்பி தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா தூங்க மாட்டாங்க, தூக்கில் தான் தூங்குவாங்க. காண்டம் போட்டால் புள்ள வராமல் வேணால் தடுக்கும், அசிங்கம் வராமலாம் தடுக்காது. துபாரமா பெருசாக அட்வைஸ் பண்ணுறலாம்னு நினைக்காதீங்க, உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கும் வயசு கிடையாது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, முதல்ல எங்கேயும் கிளம்புங்க. என்னடி பார்ட்டினா உங்களுக்கு காலேஜ் போக கேக்குதா? ஆமா ரமேஷ், உன் தங்கச்சி பெங்களூர் காலேஜ் தானே படிக்குது மச்சான். நவர் அவனுக்கு வந்தாதான் அந்த வழி தெரியும். தங்கச்சி எங்க படிக்கிறான்னு கேட்டாக்க ஒருத்தன் மயக்கமே போட்டான். ஆமா ஆமா மாமா, அந்த காண்டம் பாக்கெட்டு குடுறா. எதுக்குடா? கடையில கொடுத்து காசு வாங்கதான். வர வர பசங்க ரொம்ப மோசமாயிட்டே போறாங்கடி. நாமளே ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. முதல்லலாம் மிஸ்டு கால் கொடுத்தாலே கூப்பிடுவாங்க, இப்பெல்லாம் ஃபுல் ரிங் போனாலும் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த கார்த்திக் பண்ற வேலை. அவங்க கிட்ட மனுஷன் பேசுவானா? அவங்க கிட்ட இப்ப பேசிதான் ஆகணும்.
என்கிட்ட என்னடி பேசணும்? அவனோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். ஐயோ, உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன். எப்போ? நெக்ஸ்ட் வீக். உங்கட வரதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா கரெக்டா என்ன வீட்ல நீ டிராப் பண்ணு. மச்சான், ரம்யா எப்படி கரெக்ட் பண்ணிட்டான்டா? பல்ல இருக்குறேன், பட்டாணி திங்கிறான். சரியா சொன்னடா. டேய் டேய் மச்சான், வாமிட் வாமிட்டா வருது. போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன். கார்த்தி, எனக்கு காவா புடுங்குற மாதிரியே இருக்குடா. ஃப்ரெண்டும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கு. நித்யா வராளா? ஓடிட்டானுங்களா? கார்த்தி, கார்த்தி, விஎன் நர்சிங் ஹோம்ல ஒரு பாப்பாக்கு அர்ஜென்டா ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது. மச்சான், சூடு ஓவரா இருக்கு, சில்லுன்னு ஒரு பியர் வாங்குவே. வர. அப்பயே சொன்னலடி. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் நீங்க ஏமா டென்ஷனா இருக்கீங்க? நீங்க அனுப்பின பையன் வந்து கரெக்டா பிளட் கொடுத்துட்டான். நானா? அதோ தெரியுமா? இல்ல, இந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன், உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட அவர் மீது செல்வி நித்யா தெளிவில்லாத பார்வையோடும் தேவையில்லாத குழப்பத்தோடும் இருந்ததால் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் மற்றவர்கள் நேரத்தையும் வீணடித்தமைக்காக இந்த கோர்ட் கடுமையான கண்டனம் தெரிவிப்பதோடு அல்லாமல் கார்த்திக் உண்மையில் சிறந்த மனிதன்தான் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எனக இந்த கோர்ட் பாஷையெல்லாம் கோர்ட்லயே வச்சுக்கோங்க. சும்மா அவளை வம்பிழுத்துட்டு என்னம்மா அப்பா கலாட்ட பண்றாரா? இந்த அவனுக்கு போன் சொல்லுடி. ரம்யாட்ட தாண்டி இருக்கு. சரி, வாங்கிட்டு வர. டேய், எனக்கு ஒரு டவுட்டு. நாம பொண்ணுங்களை பத்தி பாக்குறோம், பேசுறோம், நினைக்கிறோம், எல்லாமே பண்றோம். அது மாதிரி பொண்ணுங்களும் பேசுவாங்களா? மச்சி, அப்படியெல்லாம் இருக்காதுடா. அவங்களுக்கு வேற வேற டென்ஷன் இருக்கும். ஆமாடா, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. ஆமா ஆமா, ஒரு 10 ரூபா இருக்குமா? அப்படிலாம் கிடையாடா, கண்டிப்பா நம்ம பத்தி தப்பா பேசுவாளுடா. டேய், பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாதடா. தப்பா பேசினா கண்ணு ஊஞ்சி போயிடும். எல்லோரு பாத்துருவோம். பா, எப்படி இருக்கான் பாரு. என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான் மோசம் போயிட்டான். பேசுவாளுங்களா? ஆமாண்டி, உன் பாய் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போனியே, அங்க ஏதாவது நடந்துச்சா? அதை ஏன்டி கேக்குற? அவன் கைய புடிச்சு கூட்டிட்டு போனன் தவிர அந்த கைய வச்சு அவனுக்கு என்ன பண்ணனும் கூட தெரியலடி. ஆள் பாக்குறதுக்கு சம ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கான்ல? உடம்பு இருந்துட்டா அப்ப ஓகேவா? அப்புறம் உடம்பு இருந்தா? ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி? பாடி வீக் ஆயிடும் தான். ஓ, இதுதான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கா? இவன் கூட வேஸ்ட் தான். ஒரு நாள் இவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு என் புக் எல்லாம் அவன் முன்னாடி கீழே போட்டு பார்த்தனா அதுல இருந்து 20 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். நம்ம கண்டுக்கவே இல்லடி. ஆமா, உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்தாங்களே, என்ன ஆச்சு? அந்த ஆளு உடம்பு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சா, பயந்து போயிட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கேண்டி பயந்த? 32 inches டிவியா இருந்தாலும் 52 inches டிவியா இருந்தாலும் ரிமோட் என்னமோ தாண்டி இருக்கும். என்ன பண்ணு தெரியல.
என்ன பத்தி என்னடா சொன்னாலுங்க சொல்டா. ஹாய் ஆண்டி. ஹாய் நித்யா, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரம்யா அங்க உள்ள இருக்கா? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். ஓகே ஆண்டி, பாய். ஹாய். ஹாய் ரம்யா. ஹே, ஹாய். ஏன்டி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஆஃப் ஆயிருக்கா? கவனிக்கலடி, சாரி. பென்ட்ரைவ் வேங்க, வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன். இது அபார்ஷன் பண்ற மாதிரியாச்சே, இவளுக்கு எதுக்கு? என்னடி இது? உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்க, வாய் திறந்து சொல்லு. லாஸ்ட் வீக் பிரகாஷ் பார்ட்டின்னு கூட்டு போனா, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, ரொம்ப கெஞ்சினா. லவ்ல இதெல்லாம் காமன், நானும் ஒத்துக்கிட்டேன். என்னடி டீ காஃபி சாப்பிட்ட மாதிரி சொல்ற? ஆமா, வயிற்றுக்கு பசிச்சா சாப்பிடுறோம், அதே மாதிரி உடம்புக்கு பசிச்சா இன்னொரு உடம்பு மூலியமா தீத்துக்கிறோம். இதுல என்னடி தப்பு? நான் யார்ட்ட ஷேர் பண்றேன்? நான் கட்டிக்க போறவன்ட்ட தானே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாண்டி அவன் புருஷனாவா? நித்யா, ஒரு மஞ்ச கயிறு கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் மாத்திக்கணும். காலம் அப்படியேதான் இருக்கு, நீங்களா மாறிட்டு காலத்து மேல பழைய போடாதீங்க. ஓகே, உன்னை யாராவது லவ் பண்ணிருந்தா லவ் பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களெல்லாம் லவ்வர்ஸ்னு சொல்லிக்காதீங்க. லவ் பண்ணும் போது மனசை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கணும். உடம்ப ஷேர் பண்ணா அவளுக்கு பேர் காதலி இல்ல, விபச்சாரி. நித்யா, வார்த்தை இழந்து பேசு. உன்கிட்ட இனிமே எனக்கு என்னடி பேச வேண்டி கிடக்கு? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல. ஒருத்தி கூட கொன்று வேண்டாம் உன்ன. ஏண்டா ஏண்டா உன திட்டிட்டு போறா? நீ ஏதாவது பண்ணிருப்பாயடா. ஏய், நீங்க மோசமானவீங்கடா. சரி சரி, வீடு வீடு, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் பாலா இருந்தான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவன் பொண்ணுனாலே திரும்பி பார்க்க மாட்டானேடா. அதனால தான் பொண்ணு கொடுத்தாங்க. ஆனால் மேட்ரு இப்போ அது இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் போகிறதுக்கு முன்னாடி மச்சான் டவுட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனை போட்டான். நான் ரெண்டு சீடி பேர சொல்லி பார்க்க சொன்னேன். ஆ, அதுதான் அந்த சீடி தான். ஓ, அந்த சீடியா? அந்த சீடியை பார்த்துட்டு போனவன் நைட்டு ஃபுல்லாக கதற கதற கதறி கதறி எனக்கு போன போட்டாலும் தான். ஏண்டா ஏண்டா, அந்த சீடியில இருந்த பொண்ணு அவன் பொண்டாட்டியாண்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லா சீடியும் வாங்கி பாத்துனா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, ஒரு ரெண்டு சீடி கிடைக்குமா? தனியா வரையா? வணக்கம் தல. வணக்கம்டா. ஏண்டா, என்கிட்ட கடன் வாங்கி செலவழிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தேவை? எல்லாம் ரம்யாக்கு பார்ட்டி வைக்க தானே. பார்ட்டி மட்டும் தானா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அட கருமம் முடிச்சிடணும்ல, இதுக்கு தான் என் காசு கடன் வாங்கினா. முதல்ல காசை கழுவுண்டா. மூதேவி, உனக்கு நியாயமா இருக்கடாது. அவன் லவர் தானடா, அவள்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்ப என்ன, மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பாத்துட்டுனா மேரேஜுக்கு அப்புறம் என்னடா பாக்க போற? டைவர்ஸ் தான் மாமா. ஏய், அபசகுனமா பேசாதீங்கடா. பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட செய்ய வேண்டியதை அசிங்கமா முடிச்சுட்டு சென்டிமெண்டா பேசுறாரு தலைவர். மாமா, உனக்கு எந்த பொண்ணும் மாட்டல, அதனால வயிற்றுச்சல்ல பேசுறீங்க. சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு கூப்பிடப்படுத்துங்க. டேய், இவனெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கழுத்துல மாலையை போட்டு கையை எடுத்து கும்பிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணும்போது அவன் ரூல் தான்டா கரெக்ட். வருஷ கணக்கா நம்ம கூட பழகுவாளுங்க, நீ ஒரு வார்த்தை அவளுகளை தப்பா பேசிப்பாரு. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னு? இவ்வளோ நாள் பழகினதெல்லாம் மறந்துட்டு நம்மளை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. இவளுக என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நம்ம என்ன பேசினாலும் தப்பு. மச்சான், இன்னும் சில பொண்ணுங்களா இருக்காங்க, நம்மளோட சுத்தம் போதெல்லாம் பெத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் வரும், பெத்தவங்க பேச்ச மீற முடியாது, இனிமேலேருந்து நாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியற மாதிரி சீனை போட்டு போயிட்டே இருப்பாளுகடா. லவ் ஃபெயிலியர் ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதா? பீரு பாருன்னு சுத்துவாங்க. இன்னும் சில குரூப்பெல்லாம் இருக்குடா, நம்மளோட ஒட்டி உரசி பைக்லலாம் உட்காந்து நல்ல முத்தெல்லாம் கொடுத்துட்டு பப்பெல்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் கல்யாண பேச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோ,
நான் எப்படா உன்ன லவ் பண்ண? உன்ன மாதிரி எனக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. எப்படி மச்சான் லவ் பண்ண உடனே மறக்க முடியும்? சட்டமே ஒரு பக்கம் தானடா ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம நம்மள ஸ்ட்ராங் பண்ணிக்கிறல, தப்பே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ரூட் எடுத்தா நாம அவங்க பின்னாடி சுத்த தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்ம பின்னாடி வருவாள். கார்த்தி, இனிமே நீ தான் குரு. காசு வாங்கும்போது நான் குரு, இப்ப அவங்க குருவா? அப்போ ஏண்டா கார்த்தி இப்படி வாய்க்கலயே பேசுறியே? ஒருவேளை உனக்கும் லவ் வந்துச்சுன்னா அடுத்துதான் லவ். ஒரு டீமா தானா தெரியறானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் மாட்டுது, கலரா இருக்கு, உங்களுக்கு மட்டும் எதுவும் மாட்ட மாட்டேது. வேற அப்பப்ப ஏத்துறான். ஆமா நித்யா, எல்லாரையும் பிளட் குரூப் என்ன பிளட் குரூப் என்னன்னு கேக்குறியே, ஓம் பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். டேய், நமக்கு என்ன குரூப் வேணும்? ஓ பாசிட்டிவ். தல வண்டில இரு. இல்ல அட்ரஸ் சொல்லு, நானே போய் குடுக்குறேன். டேய், உனக்கு சொன்னா புரியாது, நானே காட்டுறேன், வா. டேய், வெளிய போவோம். ஆனா இவன் பொழுது போகலனா காலேஜ்ல வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப தெரியுதாடா நான் யாருன்னு? வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு. கார்த்தி பத்தி யோசிக்கிறியா? வேண்டாம், உன் கண்ணை துறக்க வச்சே போட்டு உடைச்ச வண்டி.
நான் கேட்டோன்னு பிளட் டொனேட் பண்ணானே, அதை வச்சு அவன் நல்லவன்னு சொல்ல முடியாதுல. அவினாஷ் தகராறு பண்ணும்போது எனக்காக தட்டி கேட்டானே, நீ இவ்வளோ தூரம் அவனை பற்றி பேசுறனா அவனை லவ் பண்ணுறன்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்த்தியை நான் லவ் பண்ணுறேன். ம், என்ன புரிஞ்சது? டேய், நான் சொல்றேன்டா, ஒரு 20 ரூபாய் கிடைக்குமா? கார்த்தி, எதுவா இருந்தாலும் கேஷுவலா பேசுற எனக்கு இதுல மட்டும் என்னால பேச முடியல. பேச முடியலனா எந்திரிச்சு போக வேண்டியதானா? உன்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு, ஆனா பேச வர மாட்டேங்குது. நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாது, ஆனா என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். I love you கார்த்தி. ஐயோ ராம, டே கார்த்தி, நித்யா சொன்னதை கேட்டு மயங்கி விழுந்த ஒருத்தன் இன்னும் எந்திரிக்கவே இல்லடா. ஏன், உன் காதல் ரூட்டே ஒரு டைப்பான ரூட் ஆச்சு. டேய், நித்யா கிட்ட அவன் அந்த மாதிரி நடக்க மாட்டான்டா, அவன் ரூட்டை மாத்திப்பான். என்ன கார்த்தி சிரிக்கிற? நான் மாற மாட்டேன், அவளை மாத்திருவேன். லவ் பண்ணும்போது மனசை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும், உடம்ப ஷேர் பண்ணா அவளுக்கு பேர் காதல் இல்ல, விபச்சாரி. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், அடுத்து தான் லவ். அலைஞ்சிட்டு இருக்கா கார்த்திகை லவ் பண்ற போல இருக்கடி.
இதயம் களியிடம் களி, 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 இதயம் களியிடம் களி. ரெண்டு நாளும் ஓகே, லீஸுக்கு நாளும் ஓகே, ரெண்டுக்கு நாளும் ஓகே, லீஸுக்கு நாளும் ஓகே, ரெண்டுக்கு நாளும் ஓகே, பரமட்டினாலும் ஓகே. இதயம் களியிடம் களி, இதயம் களியிடம் களி, இதயம் களி. எதா வாய் திறந்து பேசமா, என் பாய்ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்றேன். டைம் வேஸ்ட், டயலாக் வேஸ்ட், டைம் வேஸ்ட், டயலாக் வேஸ்ட், டைம் வேஸ்ட், டயலாக் வேஸ்ட், டைம் வேஸ்ட், டயலாக் வேஸ்ட். எதுக்காக நான் அவாய்ட் பண்றான்? ஹலோ கார்த்தி. சாரி நித்யா. உனக்காக எவ்வளோ நேரம் பார்க்கில் வெயிட் பண்ண தெரியுமா? அது சின்னதாக ஒரு பைக் ஆக்சிடென்ட். ஆக்சிடெண்ட்டா? பாத்தியா, இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. தேங்க் காட். வேற என்ன? நான் பாட்டு மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன், ஆனால் நீ எதுவும் சொல்லலை. நான் என்ன சொல்லணும்? என்ன கார்த்தி, தெரியாத மாதிரி பேசுகிற? நீ சொல்லணும், நான் கேட்கணும். ஓ, அதுவா? சொல்றேன். எப்போ சொல்லுவ? இப்போ ஃபோன்ல சொல்வியா? இல்ல, நேர்ல சொல்றேன். அதுக்கு ஒரு நேரம் வரும்போது. ஓகே, as your wish. குட் நைட். Thank you.
போதண்டா பண்ணி கொஞ்சம் கொட்டுறத நிப்பாட்டா, நான் கொஞ்சம் கொட்டிக்கிறா. காதலுங்கிறது ஸ்மார்ட் போன் மாதிரி, சார்ஜ் இருக்கும்போது சிக்னல் இருக்காது, சிக்னல் இருக்கும்போது சார்ஜ் இருக்காது, அப்படி ரெண்டுமே இருக்கும்போது பேலன்ஸ் இருக்காது. அப்படி இருக்கா இருக்கான்னு நீ நம்பும்போதுதான் அவ இருக்காங்கிறது உனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. என்னடா செல்லக்குட்டி வெளியில போடுமா பேரா? நீ வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? ஓகே வா. பைக் ரிப்பேரா? நித்யாக்கு மட்டும்தான்டா என் பைக் ரிப்பேரு. வரண்டா. டேய் கடகுட்டி, இவனே பெரிய வெடிக்கிற பாம். இவனை பாம் ஸ்குவாட்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கா. என்ன நடக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா பசங்களா. எப்படி தல உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் தோணுது? டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு, இங்க கூட்டு வந்திருக்கா? என்ன நித்யா, பார்க் பீச் போவோம்னு பார்த்தா இங்க கூட்டு வந்திருக்க? கார்த்தி, நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு அதை திரும்ப பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? அதுவும் கரெக்ட் தான். அது எதுக்கு இப்ப சொல்ற? அந்த அம்மா யாருன்னு தெரியுதா? அம்மா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிளட் கொடுத்தல அந்த குழந்தையோட அம்மா. வணக்கங்க, உள்ள வாங்க. மாறவாலம்மா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்ல. சரி கொண்டு வாங்க. சரிம்மா. திங்கவா வந்த? கார்த்தி, ஒரு விஷயம். அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவங்க தான். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க அம்மாவுக்கு வசதி இல்லாம ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னடி எடுத்திருக்க? கார்த்தி, இப்போ நம்ம லவ் பண்றோம். பண்றோம் இல்ல பண்ற. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும். இன்னும் நான் உன்ன லவ்வே பண்ணல, நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? காதலிக்கும் போது பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும்னு இல்லாம நம்ம காதலோட அடையாளமா இந்த குழந்தைய நம்ம படிக்க வைக்கலாமா? படி காதல் நினைவு சின்னமா? ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் கார்த்தி. ஒத்துக்கிட்டதுக்கா? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? பாக்கிட்டு நீ வா. யார் வீடு இது? என் ஃப்ரெண்டோட வீடு தான், ஊர்ல இல்ல அவன். ஓ, சாரி. நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மாவோட பர்த்டேக்கு. சரி வா போலாம். உனக்காக
கார்த்தி, எனக்காக இவ்ளோ பண்ணிருக்க. இல்ல என்ன இருக்கு. தேங்க்ஸ் கார்த்தி. வெளியில சூப்பரா இருக்கே. வா கொஞ்ச நாள் வெளியே நின்று பேசிட்டு இருப்போம். அழகா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமால அன்னைக்கு நீ உன் லவ் சொன்னபோது நான் எதுமே சொல்லன் ஃபீல் பண்ணல, அதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நித்யா, எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் எ கமிட்மென்ட். கார்த்தி என்ன பேசுற? இதுல என்ன தப்பு இருக்கு? கார்த்தி என்ன? கார்த்தி, நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்புறம் என்ன? ஓ, நம்பிக்கை இல்லல? அது நடந்ததா நம்பிக்கையா? என்ன பொறுத்த வரைக்கும் இப்படித்தான். உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்தனே, அதுக்கு பேர் என்ன? நீ என்ன காதலோட பாக்குறியா இல்ல சொல்லு கார்த்தி. ரெண்டு விதமாவும் அடிக்கிறதுக்காக தொட்டாலே பாவம். மச்சான் எங்கடா இருக்கீங்க? என்ன வம்சே, ரெட்டையர் பண்ண பார்த்தா ஒத்தையா இருக்கிற? ஆமா, நித்யா எங்க? டே, நீ தனியா உட்காந்துருக்கும் போது தெரியல, நித்யா எல்லாம் ரூட் கொத்து வர மாட்டாடா. டே கார்த்தி, அவன் சொல்றது கரெக்டா? டே, சைலண்டா இருக்கும் போது தெரியல, திரும்ப திரும்ப கெட்டே இருக்க. கேக்க நல்லா இருக்கு. கார்த்தி, இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியும், உன் ரூட்டை மாத்திக்கும். மாத்திக்க வேண்டியது நித்யா தான், நான் இல்ல. இங்க எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. டே கார்த்தி, என்னடா அவன் வாழ்க்கைய பத்தி பேசினா கேக்க பத்தி பேசிட்டு போறான். கேட்ட பயன்டா அந்த கார்த்தி. ஆமாமா, வா கேக்கு சாப்பிடலாம். ரூம்ல தாங்க இருக்கா, சாப்பாடு வேண்டா. சாப்பிடலையா நித்யா? நித்யா, நித்யா. ஆமா, ஏமா சாப்பிடல? பசி இல்லப்பா. ஏமா டல்லா இருக்க? ஹெட்டேக்கா இருக்கு, நான் போய் படுக்கிறேன்ப்பா. சரி, போய் படுத்துக்கம்மா. இவளா இருக்குமோ?
கார்த்தி நித்யா அவ கிடக்குறாடா முடிஞ்சு போன ஹிஸ்டரி. ஆமாம்மா ஒரு 10 ரூபா கிடைக்குமா? சி பாய முடி. யாரும் தெரியாது. டேய் நித்யா எங்கே தான் வரா? அச்சா இங்கே தான் வரா. டேய் நம்ம சேர்க்கலாம் வா. கார்த்தி கார்த்தி நான் முடிஞ்சு போன ஹிஸ்டரியா? நீ சொன்ன மாதிரி நடந்திருந்தா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற அதான் உன் கேரக்டர் நீ தப்பு பண்ணிருந்தே தெரிஞ்சோ நான் வந்து பேசுறல அதான் என் கேரக்டர். தப்புன்னு தோணலையா? சொல்லு கார்த்தி சொல்லு சொல்லு கார்த்தி சொல்லு சொல்லுடா கார்த்தி. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் உனக்கு முடிஞ்சு போனேன் ஸ்ரீயா. சொல்லு கார்த்தி சொல்லுடா கார்த்தி. நான் உனக்கு முடிஞ்சு போனேன் ஸ்ரீயா. சொல்லு கார்த்தி சொல்லுடா சொல்லு கார்த்தி சொல்லு. நித்யா வா. நித்யா வா. நித்யா ப்ளீஸ் வா போலாம். சொல்லு கேளு வா நித்யா. அழாதடி. நித்யா சிரிச்சு பேசிதாண்டா பார்த்துருக்கோம். நித்யா மற்றவங்களுக்காண்டி ஃபீல் பண்ணவாளே தவிர அவளுக்காண்டி அவள் என்றைக்கும் ஃபீல் பண்ண கிடையாது. நீ எங்கள் நண்பங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கோம். ஆனா இப்ப உண்மையை சொல்லணும் தோணுதுரா. நீ போற ரூட் சரியில்லடா. ஒரு பொண்ணோட அழுகிய உன்னை மாத்த முடியலன்னா வேற யாராலையும் உன்னை மாத்த முடியாது. மனசு மாறாதவனை அவனை மனுஷனே இல்லைங்கிறீங்க. ஆனா பசங்களை கதற விட்டு மனசு மாறாத பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? அந்த வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். சந்தோஷமா இருக்கிற ஒரு சில குடும்பங்கள்ல என் குடும்பம் ஒண்ணுன்னு சொல்லலாம். வாடா ரங்கசாமி உட்காரு உட்காரு. அது எப்படி சார் ஆளை பார்க்காம கரெக்டா சொல்றீங்க? கரெக்டா இந்த நேரத்துக்கு நீ தானே வருவ லக்ஷ்மி? எப்பவும் போல ஓசியில காஃபி குடிக்கிறதுக்கு ரங்கசாமி வந்திருக்கிறான். ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் எப்படி இருக்கிற? இந்த காலத்துல 5 வயசு பசங்களே பேஸ்புக்கை பார்த்து சாப்பிடுதுங்க. நீங்க என்னடானா உங்க பையனுக்கு இன்னும் சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. அவன் எப்பவுமே அப்படிதான். காலையில மட்டும் அவங்க அம்மா கையில தான் சாப்பிடுவான். மேரேஜுக்கு அப்புறம் என் பையன் என்னைக்குமே மாற மாட்டான். எப்பவுமே இப்படிதான். சூப்பர்மா. என்ன இன்ஜினியர்? என்னடா இன்ஜினியரிங், பெரிய இன்ஜினியரிங். அதுதான் ரேஷன் கடை டாஸ்மாக் மாதிரி ஊர்ல தெருவுக்கு தெரு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப டாக்டரா? அதுல மட்டும் பெருசா என்ன வாழுதான். டாக்டருக்கு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது சில கோடிகளை தொற்று. அப்புறம் 1000 கணக்குல சம்பளத்துக்காக அங்கேயும் இங்கேயுமா வேலை செய்ய வேண்டியது வரும். டாக்டரும் இல்ல இன்ஜினியரும் இல்ல, அப்ப என்ன வாங்க போறோம்? அத நான் சொல்றேன் அங்கிள். இப்ப பாருங்களேன், கோடி கோடியா பணத்தை டாக்டருக்கு செலவு பண்றதோட அந்த காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க. 5-6 வருஷத்துல இன்ட்ரெஸ்டும் எகிரும். அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 டாக்டரையும் வேலைக்கு வச்சு நான் எம்டி ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்பவுமே மாத்தி யோசிக்கணும் அங்கிள். எல்லாரும் சம்பளத்துக்கு வேலை வேலைனா யார்தான் வேலை கொடுக்கிறது? அதனால தான் என் பையனை ஓனர் ஆக்க போறேன். ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். வரம்பா. டேய் பணம் இருக்குதா? இருக்குப்பா, 200 இருக்குப்பா. அது எந்த கிட்ட பத்து உனக்கு? இந்த 500 வச்சு வாங்கிக்கோடா. அதான் அம்மா சொல்றல்ல, கேட்காமே காசு கொடுக்குற அப்பா, அதை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்ற அம்மா. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என் ஃபேமிலி. காசு பணம் அதிகமா இல்லைனாலும் சந்தோஷம் அளவுக்கு அதிகமாவே இருந்தது.
என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுனா மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்றதுதான். அப்பாவுக்கு ஷாப்பிங் போக ஹெல்ப் பண்ணுவேன், அம்மாவுக்கு கிச்சன்ல அப்பப்போ உதவியா இருப்பேன். இப்படி ஒரு நேர்கோட்டில் போன என் லைஃப்ல எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமா திவ்யாவை சந்திச்சேன். ஏதோ பிரேக் வேர் கட்டாயிருக்க மாட்டேங்குது, வேற ஏதாச்சும் ஒரு ஆட்டோ பார்த்துக்குங்க. மச்சா பொண்ணு செம்மையா காடா. இல்ல தனியா வேற போறா. வண்டியோடு வண்டியோடு. பழ மாதிரி இருக்கான் இவனை வச்சு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹாய் டார்லிங். யாருங்க நீங்க? எங்க போன? எங்க போ? ஏன் இவ்வளவு லேட்? என்னங்க அடிக்கிறீங்க? முதல்ல கிளம்பு, நான் சொல்றேன். கையாங்களா வைக்கிறீங்க? என்ன சிக்ஸ் பேக்கா? எங்க போகணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. சும்மா இருங்க. எங்க கையை இடுப்புல இருந்து எடுங்க, கொஞ்சமா இருக்கு. இருங்க. இது பழம் இல்ல, பழுத்த பழம் போல இருக்க. யோ எங்க போறோம், என்ன பண்றோம் தெரியலையே. டேய் பார்த்ததே லவர் மாதிரி தெரியுதுடா. ஏங்க இன்னும் எவ்வளவு தூரங்க போறோம்? தேங்க் காட். ஏய் இங்க தான் ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு. ஒரு நிமிஷம், நீங்க யாரும் நினைச்சு என் கூட வந்துட்டீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லங்க. தெரியும். தெரியுமா? ஏங்க அவங்கள மாதிரி நானும் இருக்க மாட்டேன்னு என்ன எப்படிங்க நம்புனீங்க? யாரு? நீயா? உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் போட்ட உடனே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிரேக்கா? சரி நான் கிளம்புறேன். என்னங்க என்னங்க இப்படி டப்புன்னு கிளம்புறன்றீங்க? அப்புறம் எங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? இல்லங்க நீங்க பின்னாடி உட்காந்து என்ன தொட்டே வந்தீங்களா, வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி ஓடிச்சுங்க. சரி நான் கிளம்புறேன். திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்? ஆட்டோ ரிப்பேர் ஆனா. ஆ சரிங்க. ஆட்டோ ரிப்பேர் ஆனாவா? கிளம்புறியா? ஆ சரிங்க. என்னடா காத்துல வீடு கட்ட போறியா? வீட்டுக்கு போறதா? கரெக்ட். டேய் சாப்பிடாம போற? நைட் இந்த ரோட்லதான் வந்தோம், இந்த வீட்டுக்கிட்டதான் நிறுத்த சொன்னாங்க. அப்போ இந்த வீடா தான் இருக்கும். சும்மா நின்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. என்ன பண்ணலாம்? அப்படியே பண்ணலாம். இப்ப வருவாங்கன்னு தெரியலையே.
ஹலோ. என்ன பைக் ரிப்பேரா? ஆமாங்க, நான் பாத்துக்கிறேன். ஹெல்ப் ஏதாவது? இல்ல வேணாங்க. ஓகே. ஒருவேளை தப்பான தெருவுக்கு வந்துட்டோமா? இல்லையே, இங்க தானே. சரி, வெயிட் பண்ணுவோம். வந்த வீடு தானே? நீ தள்ளிட்டு போயிருந்தா ஹீரோட கம்பெனிக்கே போயிருக்கலாம். எனக்கு என்னமோ வண்டி ரிப்பேர் மாதிரியே தெரியல. சொல்லலாம், திருத்தவே முடியாது. ஒரு நாள் மாட்டுவேடி. ஒருவேளை நமக்கு முன்னாடி போயிட்டாளா? ஹலோ, என்ன இந்த பக்கம்? வணக்கங்க. என்னங்க இந்த சைடுல இருந்து வரீங்க? ஆமா, இதான் என் வீடு. இதுவா? ஓ, அப்ப நம்ம தான் குழம்பிட்டோமா? ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? அது இல்லைங்க, நைட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க காலையிலயும் வந்துருவாங்களோங்கிற டவுட்ல தான் காலங்காத்தாலே வந்துட்டங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நீ வருவன்னு நினைச்சேன், வந்துட்ட. இந்த பொடி என்னங்க இது? எப்படியும் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணாம நேரா வந்திருப்ப. அதான் எங்க காலங்காத்தாலே பிரஷ் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா காஃபி தாங்க குடிக்கல. உங்க கையால குடுக்குறீங்க, கொடுங்க. எங்கேயாவது போகணுமா? எனக்கு எங்க போக வேண்டாம். நிஜமா போக வேண்டாமா? நீங்க வருவீங்கன்னு நினைச்சு காலைல 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சி வந்தங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓ சரி, நீ பார்க்க பேக்க மாதிரி இருந்தாலும் உன் இன்னோசன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்க. இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஈவினிங் போலாம். ஹாப்பியா? ஹாப்பிங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? ஏதாவது சொல்லணுமா? இல்ல. ஆமா சார், ஆர்டர் ப்ளீஸ். ஆர்டர் சரி, ஏதோ ஆர்டர் பண்ணு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபில்டர் காஃபி தான், நீங்களே சொல்லிடுங்களா. 2 ஃப்ராபி. இங்க பாரு, வாங்க போங்கன்னு கூப்பிடாத, வா போன்னு கூப்பிடு. சரியா? சரிங்க. சரி, தேங்க் யூ. ஆமா, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன? அது நிமிஷம். ஐ லவ் யூ. அதான் தெரியுமே, காலையில 6 மணிக்கு வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா எனக்கு 400 ரூபாய் பாக்கெட் மணி கொடுத்தாரு, இது முந்தானத்தி மீதி சில்லறங்க. 200 பேலன்ஸ், 50 ரூபீஸ் டிப்ஸ் வச்சிர. 50 ரூபீஸ் டிப்ஸா? என்னடா, எங்க கிளம்பிட்ட? அம்மா, எனக்கு 2000 ரூபாய் பணம் வேணும். எதுக்குடா 2000 ரூபாய்? சொன்னாதான் தருவீங்களா? லட்சுமி, நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் 2000 ரூபாய் பணம் கேக்குறான். 2000 ரூபாயா? ஏதாவது காலேஜ் ஃபீஸ், புக்ஸ்க்காக இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன், காரணம் சொன்னா தான் தருவீங்களா? செலவுக்கு தர மாட்டீங்களா? டேய், அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற? கொடுத்து அனுப்ப. கேள்வியே கேட்காம இப்படி காசை கொடுத்து
கெடுத்து விட்டுருங்க. சம்பாதிக்கிறதே அவனுக்காக தாண்டியே. கூடு கூடு. ம், என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்காக எங்க அம்மாட்ட காசை கேட்டு வாங்கினேன். திவ்யா, இன்னைக்கு எல்லா செலவும் எந்த தான், என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒன் சிக்கன் விங்ஸ். ஓகே. அண்ட் ஒன் ஃப்ரைட் சிக்கன். ஓகே. அண்ட் டூ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே மேம். என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா என்னென்னமோ ஆர்டர் பண்றா. அண்ட் டூ லெமனேட்ஸ். ஓகே. ஓகே. யா, தேங்க் யூ. ஒரு வர பாக்கெட் மணி ஒரு நாள் காலி ஆயிடும் போல. பார், சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ கொண்டு வராங்க. என்ன இது, கலர் கலராக ஏதோ வருது. பில்லும் கலர் கலராக வருமோ. ஏய், சாப்பிட்றா. ஆ, கையில் எடுத்து வேர்வைய தொடச்சு புட்டு ஆஃபர் அணியும் சொல்லு. ஐயோ, இந்த படுத்து பாங்கன்னு தெரியலையே. திவ்யா, அம்மா 2000 தான் கொடுத்தாங்க. உன் அப்பா அம்மா கிட்ட கேட்ட, என் கூட சுத்துற, நீ டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்கும் போதே நினைச்சேன். அன்னைக்கு அப்பா 400 ரூபீஸ் தான் கொடுத்தாரு, இன்னைக்கு அம்மா 2000 தான் கொடுத்தாங்கன்னு ஸ்கூல் பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணோட வெளியில சுத்தும் போது செலவு பண்றது பசங்களோட கெத்து. அந்த பேசிக் நாலேஜ் இல்லாத உன் கூட வந்தேன் பாரு. உன் கூட வந்ததுக்கு 1000 ரூபீஸ் தண்டம். சாரி திவ்யா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. டோன்ட் கால் மீ அகைன். திவ்யா, அப்புறம்டா, 2000 மீதி பணம் இருக்கா? 2000 கொடுத்து 2 லட்சம் கொடுத்த மாதிரி கேக்குற. என்னது, 2000 உனக்கு ஈஸியா போச்சா? சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு பண்றது ரொம்ப ஈஸி. என்ன சத்தம் பெருசா இருக்குதே, அம்மாவும் பிள்ளையுமே சேர்ந்து ஏதோ பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. பாருப்பா, கொடுத்தது 2000 அதுல சும்மா நோய் நோய்னு கணக்கு கேட்டுக்கிட்டு. புடுமா, அவன் வளர்ற பையன் அப்படிதான் இருப்பான். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வை. நீங்க கொஞ்சம் வாய முடுங்க. இப்ப இருந்தே நம்ம சரியா வளர்த்தலைனா நாளைக்கு ஊர் உலகத்துல நம்மளதான் தப்பா பேசுவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்மனிக்கு ரொம்ப தான் பொறுப்பு வந்துருச்சு. உன் அப்பா அம்மா கிட்ட கேட்ட, என் கூட சுத்துற, பொண்ணோட வெளியில சுத்தும் போது செலவு பண்றது பசங்களோட கெத்து. என் வாழ்க்கையில முதல் முறையா அவளுக்காக தப்பு பண்ண, ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்தினேன். டேய், ஒரு நிமிஷம் இல்ல, என்ன சொன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற என்ன தோணுது மனசுல தோன்றத சொல்லு. என்ன பார்க்கும்போது
வேற எதுவும் தோணலையா? தோணுது தோணுது. என்ன கிஸ் பண்ணணும் போல இருக்கா? ஆமா, வா கிஸ் கொடு. என்ன திவ்யா படக்கணும் உதற கடிச்சிட்ட? நீ என்கிட்ட தமிழ்ல காதலிக்கிறன்னு சொல்லியிருந்தா நான் கன்னத்துல மொத்தம் கொடுத்துருப்பேன். ஆனா நீ இங்கிலீஷ்ல தான் ஐ லவ் யூ சொன்ன, அதான் லிப் கிஸ். தமிழ் காதலுக்கும் இங்கிலீஷ் லவ்க்கும் இவ்வளவு வித்தியாசமா? யப்பா. ஏண்டா லேட்? ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிருந்தேன். அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. சரி, குட் நைட். பாத்தியா, இன்சர்ட் எல்லாம் பண்ணிருக்கிறேன். உன்னோட செலவுக்கு காசெல்லாம் கொடுத்தமே, அப்புறம் ஏன் திருடுற? சேட்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்த பணத்தை நான் தான் கம்மியா வாங்கிட்டு வந்துட்டோம்னு நினைச்சேன். அவரு கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. இது என்னடா புது பழக்கம்? இந்த திருட்டு பழக்கம் உனக்கு எப்படா வந்துச்சு? ஐயோ, என் வாயாலே பையனை திருடன் சொல்ல வச்சுட்டானே. நான் பெத்த பையனை என் வாயாலே திருடன் சொல்ல வச்சுட்டானே. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தான்டா. உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை வளர்த்திருக்கிறேன்னு இந்த ஊரே என்னை பத்து பேரும் படுது. உனக்கு ஏண்டா இந்த பழக்கம்? வேண்டாண்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ பணம் தானா? பணம் தான்டா. இந்தா ஏடிஎம் கார்டு, உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. உங்க அம்மா நகை வேணாலும் இருக்குது, அதையும் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இந்த திருட்டு பழக்கம் மட்டும் வேண்டாம்டா. இந்தா எடுத்துக்க, நம்ம பாரம்பரியக்கே இன்னும் ஒரு கௌரவம் இருக்குது, கெடுத்துறாத. பெத்தவங்களோட கண்ணீரோட அவளோட சிரிப்பு தான் எனக்கு அப்ப பெருசா தெரிஞ்சது. ம்ம்.
போதியா? சரி ஓகே. சீக்கிரமா. ஐயோ எவ்வளோ பெரிய வீடு. இந்த பார்ட்டி கொடுத்த கார்த்திக்கு ஒரு ஓ போடுங்க. நீ ரெஸ்ட் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வா திவ்யா.
இவன் கிட்ட அப்பப்ப காசு தான் கம்மியா இருக்குன்னு பார்த்தா கூட கம்மியா தான் இருக்கான். என்னங்க, நம்ம பையன் ரொம்ப மாறிட்டு வரான், கவனிச்சிங்களா? நானும் அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கிறேன். எதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்றான்னு தெரியலையே. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்ல, சிகரெட் பழக்கம் இல்ல, ட்ரக்ஸ் பழக்கம் இல்ல, இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கம் இல்ல. ஒருவேளை பொண்ணு பழக்கம் ஏதாவது இருக்குமா? என்னங்க சொல்றீங்க, பையன் நினைச்சா பயமா இருக்கு. சரி பாக்கலாம். டே கார்த்தி. என்னமா? உனக்கு எதுக்கடா இவ்வளவு செலவு? காடையும் கொடுத்துட்டு கணக்கும் கேப்பீங்களா? இருமா இருமா. அது இல்லடா கார்த்தி, உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ற? ஏதாவது பொண்ண காதலிக்கிறியாடா? ஆமா, நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அது இல்லடா, அந்த பொண்ணு இப்பவே இவ்வளவு செலவு பண்றானா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நடுத்தரல நிறுத்திட போறாடா. அதெல்லாம் ஒன்னும் நடுத்தரல தான் நிறுத்த மாட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சரிடா கார்த்தி, அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லு, நான் போய் பேசுறேன். நீங்களாம் ஒன்றும் வர வேண்டாம், நானே அவகிட்ட போய் பேசி அவளை கூப்பிட்டு வரேன். அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டேங்கிற சந்தோஷத்தை அவகிட்ட ஷேர் பண்ண வீட்டுக்கு போனேன். வா. என்ன இவ்வளவு தூரம் சொல்றேன் திவ்யா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? உங்க வீட்டுல பொண்ணு பாத்துருக்காங்களா? எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் என் வீட்டுல பாக்க போறாங்க. வள வளன்னு பேசாத, மேட்டர் என்னன்னு சொல்லு. ஒண்ணுல திவ்யா, நம்ம லவ் பத்தி எங்க அப்பா அம்மா சொன்னேன், உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க. இரு இரு இரு, லவ்வா? திவ்யா, நான் எப்படி உன்ன லவ் பண்ண? விளையாடாத திவ்யா, நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்படிலாம் பேசாத திவ்யா, என் மனசு மைண்ட் எல்லாத்துலயும் நீ தான் இருக்க. உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் யோசிக்க தோணல. நீ கொஞ்சம் கோவப்பட்டாலே என் மனசு வலிக்குது. காதல் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத திவ்யா. டேய், முதல்ல எந்திரா. ஏண்டா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் இப்போ லவ் பண்றேன்னு சொன்ன. அப்ப நீ என்ன லவ் பண்ணலன்னா அன்னைக்கு தப்பு பண்ண மட்டும் எதுக்கு கூப்பிட்ட? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். இப்போ என்ன அதுக்கு, ஏதாவது நடந்துச்சா? அப்போ தப்பு பண்ணிருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்பியா? நடந்திருந்தா யோசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்பா அன்னைக்கு அப்படி நடந்திருந்தா நீ என்ன லவ் பண்ணிருப்பல? இரிட்டேட் பண்ணாத கார்த்திக், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல, கிளம்பு. Who is it, திவ்யா? நான் சொன்னேன்ல, என் டூ வீலர் டிரைவர் கார்த்திக். உன்ன மாதிரி அவனும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். என்ன, அவன் கிட்ட கார் இருக்கு, ஆனா அவன் உன்ன மாதிரி இல்ல கார்த்திக். ப்ராட் மைண்ட், பிராக்டிக்கல் பர்சன். ப்ரோ, இந்த காலத்துல காசை யாரு பாக்கெட்ல வச்சு செலவு பண்றா? எல்லாம் காடு தான். எமோஷனல் சென்டிமெண்ட்டுக்குலாம் இங்க வேலையே இல்ல. முதல்ல என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் கமிட் ஆவாங்க. நான் உன்கிட்ட பேசல திவ்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் திவ்யா. தனியாலாம் பேச முடியாது, அவன் எங்கதான் இருப்பான், என்ன விஷயம்னு சொல்லு. திவ்யா, நீ அப்போ இவ்வளோ நாள் என் கூட பேசினது, பழகினது, ஊர் சுத்தினதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் திவ்யா? இங்க பாரு கார்த்திக், எனக்கு 100 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட நான் பழகுவேன் சுத்துவேன். அதுக்காக நான் அத்தனை பெரிய லவ் பண்ண முடியுமா இல்ல கல்யாணம் பண்ண முடியுமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்னா? ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் பாய்ஸ் கார்த்திக், முட்டாள்தனமா பேசாத. ஆமா, நான் முட்டாள் தான் திவ்யா, நான் முட்டாள்தான். உண்மையா காதலிச்சேன் பாரு, நான் முட்டாள்தான். உன் சொகசுக்கு செலவு பண்ண பாரு, நான் முட்டாள்தான். உன் மனச ரோகடிக்கூட நினைச்ச பாரு, நான் முட்டாள்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நினைச்ச பாரு, நான் முட்டாள், முட்டாள், நான் முட்டாள்தான். பண்ண
எப்பவுமே முட்டாளுகிறாண்டி. திறமையாக வாதாடி வக்கீல் வெளியே கொண்டு வந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க பேசின பேச்சு என்னை எனக்கே குற்றவாளியாக பார்க்க தோணுச்சு. மூஞ்சி இப்போ சொல்ல என்ன பிரச்சனை? இவனால் காசு அப்படி வெளியே வச்சுருக்காங்க. அப்படி இந்த காலத்தில் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமப்பா? நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நாம் அதை ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் நம்ம சொந்த பந்தமே தப்பாக பேசினப்ப தான் மனசு வலிச்சுது. நடுவில் வந்த ஒரு பொண்ணுக்காக என் அப்பா அம்மா மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்பதான் புரிஞ்சது. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? என் பையனை பத்தி எனக்கு தெரியும், அவன் தப்பு பண்ண மாட்டான். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு பெத்தவனா இந்த நேரத்துல அவனுக்கு நான் சப்போர்ட்டா இல்லைன்னா அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிரு. நானும் உங்களை மாதிரி கத்துனா அந்த ஆண்டவனே என்னை மன்னிக்க மாட்டான். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. நான் இந்த தப்பும் பண்ணலப்பா, அவளை நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். அவ தான் என்னை ஏமாத்திட்டா. எனக்கு இந்த ஊர் வேண்டாம்ப்பா, நான் பேரங்கியா போய் படிச்சுக்கிறேன்ப்பா. கார்த்தி, நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா. சாரி கார்த்தி, எவ்வளோ ஒருத்தி பண்ணதுக்காக எல்லாரையும் அப்படி பார்க்காதரா? நெய் திவ்யா கத்தமாக நீ நடந்திருந்தாலும், ஏன் அவன் கூட நீ படுத்திருந்தாலும் அவனோட்டு போயிருப்படா. ஏன்னா அது நீ சொன்ன இங்கிலீஷ் லவ். நித்யா மாதிரி தமிழ் காதலும் அங்கங்கே வாழ்கிறனால தான் காதலுங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. ஃபேஷனுக்காகவும் பந்தாவுக்காகவும் பேசுகிற பொண்ணுங்க லிஸ்ட்டில் நித்யாவை பார்த்துறாத. அந்த லிஸ்ட்டில் நித்யாவை சேர்த்துறாத. எல்லாரும் ஒரே லிஸ்ட் தான். நீங்க வேணா அந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மாறலாம். எனக்கெல்லாம் சலிச்சு போச்சு. டேய், வணக்கம் சார். ஆ வணக்கம். என் பொண்ணை கொஞ்சம் பார்க்கணும். நித்யா தானங்க? போய் கூட்டு வா, போ. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். போ. இல்ல, அவ வந்து கேட்டா. அப்பா, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா இந்த பக்கம் வந்தா அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. இல்ல இல்ல. என்ன ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையில எப்போவாது ஒரு சம்பவம் நாம எதிர்பாராதப்ப நடந்துடும், அத மறக்கவே முடியாது. பஸ்லயோ ட்ரெயின்லயோ போற போது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம எப்ப பஸ்ல போனாலும் அதே பயம் தான் வரும். ஆனா தம்பி, அது தேவையில்லாத பயம், அத நாம தான் மாத்திக்கணும். அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி சார். ஆக்சிடென்ட் நடந்தது எனக்கு தான், அந்த வழி எனக்கு தான் தெரியும். ஏமா, குடுவையை உடைச்சா பிளட் டொனேட் பண்ணுவான், அடிக்கடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லவே இல்லை. அவனை பார்க்கலாமா? அவன் இந்த காலேஜ்லேயே இல்லைப்பா. ஏங்க, அவன் தான் இந்த காலேஜ்லேயே இல்லைன்னு சொல்கிறான்ல. வாங்க போலாம். சரிம்மா, நான் கிளம்புறோம். வரோம்மா. ஏய், நிறுத்து நிறுத்து. ஏண்டா அப்படியா? ஏய் பிரகாஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னடா சொல்கிறா? நித்யா,
பிரகாஷ். கண்ணாடி பூவாய் காதல் மின்னும் மின்னும் ஓ, கைத்தவறி உடைந்தால் உள்ளம் நோகும். மொழியில்லா கவிதைகள் எழுதும் கைகள் கைகள் ஓ, நிறமில்லா ஓவியம் வரையும் கண்கள் தாங்கிக் கொள்ள இனி தைரியம் ஏது, நீங்காது நீங்காது காதல் இன்று இனி வாழ்க்கையும் ஏது. கண்ணாடி பூவாய் காதல் மின்னும் மின்னும் ஓ, கைத்தவறி உடைந்தால் உள்ளம் நோகும். திறந்திடும் நேரம் கனவுகள் எல்லாம் களவே போகும். கைக்குள்ளே தாங்கிய போதும் காதலும் கூட கைவிட்டு போகும். தன்னந்தனிய திரியும் காதல் தாயினை பிரிந்த குழந்தையாகும். எண்ணும் துணையும் இணைந்தால் போதும் கடவுளை கண்ட நிம்மதி சேரும். தவங்களும் வேண்டாம் வரங்களும் வேண்டாம், காதல் காதல் மட்டும் போதும் போதும். கண்ணாடி நீ சொன்னது சரிதாண்டி. லவ் பண்ணும்போது மனசு மட்டும்தான் ஷேர் பண்ணும், உடம்ப ஷேர் பண்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னாச்சு? ஷோ, இந்த நேரத்தில் என்ன பேச போற? நான் சொல்றது ஒரே நிமிஷம் நிக்கு. அவதான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாள். அப்புறம் என்ன? டேய் வாங்கடா. ஐயோ, இவன் தொலை தாங்க முடியல. என்ன நிதியா, ஏதாவது நியூஸ் சென்ஸ் பண்றானா? ஏய் அவினாஷ், இது எங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல். தயவு செஞ்சு தலையிடாத. அதான் பேசவே பிடிக்கலங்கிறாள். அப்புறம் என்னடா உங்களுக்குள்ள பர்சனல்? நித்யா, நீங்க Thank you.
நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நமக்குள்ளனா உனக்கும் எனக்கும் இடையில என்னடா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் அவனும் ஒண்ணுதான். அவன் ஸ்ட்ரெயிட்டா என் உடம்ப கேக்குறான், நீ காதலன்ற பேர்ல கேக்குற. உன்னை விட அவன் பெட்டர். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வயசுல காதல் வந்தா தவிர்க்க முடியாதுன்னு. நீ காதலிக்கிற பையனுக்கு அக்காவோ தங்கச்சியோ இருக்கான பாத்துக்கோ, அப்பதான் அவனுக்கு பொண்ணுங்களோட அருமை தெரியும்னு சொன்னாங்க. எங்க அம்மா சொன்ன ரெண்டு விஷயத்துல உன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், காதலிக்க மட்டும்தான் செஞ்சேன். உன் லைஃப்ல 1000 பொண்ணுங்க உன்னை கிராஸ் பண்ணிருக்கணும், ஆனா என் லைஃப்ல நீ மட்டும்தான். உலகத்துல எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, பலசாலியா இருந்தாலும் சரி, காதல்னு வரும்போது ஈஸியா தோத்து போயிடுறாங்க. நானும் அதே மாதிரிதான் அசிங்கமா முன்னாடி தோத்து போய் இப்ப நடுவுல நிக்கிறேன். உலகத்திலேயே பெரிய நம்பிக்கை துரோகி யாருன்னா மத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடுறவன்தான். நீ என்ன எவ்வளவு காமத்தோட பாத்தியோ, அதை விட 100 மடங்கு நான் உனக்கு காதலோட பார்த்தேன். யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் லவ். டே கார்த்தி, நீ ஃபாரின் போறதா கேள்விப்பட்டேன், யோசிச்சு முடிவெடு. நீ விளையாடலையா? ஏன் நல்லா இருக்க? சாப்பிட்டியா? உடம்பேதா சரியில்லையா? ஏன் அப்படி பாக்குற? ஓ, நான் மட்டும் தனியா வந்திருக்கேன்னு பாக்குறியா? தனியா வரணும்ன்றது என்னோட ஆசை இல்லை, வந்துதான் ஆகணும்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பழகிதான் ஆகணும். சில நேரம் தப்பு பண்ணவங்களை விட தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இனிமே அங்கிள் வரமாட்டார், உனக்கு இனிமே நான் மட்டும்தான். பெரிய படிப்பை படிக்கிறதுக்காக அங்கிள் ஃபாரின் போயிருக்கார். பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஒரு மறக்க முடியாத விஷயம் இருக்கும். எப்பெல்லாம் அது ஞாபகம் வருதோ நம்மள அறியாமையே கண்ணு கலங்கும். அது வெளிக்காட்டாம வாழ பழகிக்கணும், ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம பாரமா இருந்துடக்கூடாதுல்ல. என்னமா ஆண்டி சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசுறேன்னு பாக்குறியா? இனிமே உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. அங்கிள் வர்றதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லை. ஏன் நீங்க போய் சொல்றீங்க? நீங்க ஃபாரின் போயிட்டீங்கன்னு இதே போய் இப்பதான் அங்கிள் சொல்லிட்டு கிளாஸ் டீச்சரை பார்க்க போயிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சு? ஏன் மாறி மாறி பொய் சொல்லிக்கிறீங்க? நீங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் தனித்தனியா வரீங்க? ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க வச்சா படிக்கிறேன், இல்லனா எனக்கு இந்த படிப்பே வேணாம். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இப்படி நீங்க சண்டை போட்டா என்ன எல்லாரும் கேலி பண்ண மாட்டாங்களா? இப்ப நீங்க சமாதானம் ஆக போறீங்களா இல்லையா? Oh.
சண்டையே போடக்கூடாது. இந்திய தேசத்தில் காதல் ஒரு புனிதமானதுதான். அதன் எல்லையை கடக்காத வரையில், எல்லையை கடந்தால் காதலும் ஒரு தீவிரவாதமே. டேய் மச்சான், கார்த்தி நித்யாவும் ஒன்னு செஞ்சுட்டாங்க, பார்ட்டி வைக்கிறேன் சொல்லிருக்கான், எல்லாரும் வாங்கடா. என்ன மச்சி, காதல் உருக்கட்டானதை சொல்லவே இல்லை? சொல்லனா தெரியாம போயிருமா? என்ன மச்சான், பார்ட்டி கொடுக்குறேன்ட்டு ரோட்ல நிக்கிறான். டேய் பீர் சில்லுன்னு வேணும்டா. ஏய் எனக்கு வாம் பீர்ரா, தொட்டுக்கு ஐரமீன்ரா, எனக்கு புல் தந்தூரி, எனக்கு தம் பிரியாணியும்டா, எனக்கு செட்டிநாடு சிக்கன் பா. ஏன்டா சிரிக்கிறான்? ஹே நித்ய எதுக்குடாங்க? காதலுக்கு கட்டு புண்டு, காதலிலும் நேர்ம புண்டு, இன்னைக்கு 3G இல்லது கிடைக்குமா? கிடைக்குமா? லவ் பேட்.